Yes, come in. Asha, you can see your good day. You can't get a good day. You can't get a good day. Now you can't get a good day. Hey, you can't get a good day. Sumarin, you can't get a good day. Yeah, you can't get a good day. You can't get a good day. Cut the bond at the knee. You can't get a good day. You can't get a good day. Brother? Yes. Brother? Ah, now you can. Pulama? Ah, Pulama. பிரதர் நம்மள குருடன் நம்பி லோன் கொடுத்துருவானுங்களா வாங்கியே தீரணும்னு தீவிரமா யோசிக்கணும் அப்பதான் கிடைக்கும் என்ன உதயா அதுவும் ஓ பிரதர் போலீஸ் ஒரே கூட்டமா வருது நீ பயந்த ஒண்ணுமே கிடைக்காது பயப்படல என்ன டப்பு கிடைக்கும் அப்ப பயப்படல सर हैंड कैप जीप लिए हो हैंड कैप्स करेंगे हैंड कैप ये मौत ही या मैनेजर जा रही है यार मैनेजर मैनेजर ये मौत ही या सर सही मैनेजर सही या यार ये कमाना जाए अंदर सर मैनेजर सही भी है मैन मैन नहीं करा है अजय थला एक्टर मार देगी सर क्रेजी मैन क्या लगे सर क्रेजी बॉय What is going on here? Sir, எங்க கம்பெனில சார் ஒரு புது ஸ்கீம் ஒன்னு வச்சிருக்கோம் சார். அதுல இந்த உடல் ஊன மற்ற உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பணலாம் தந்து லோன்லாம் தரோம் சார். இந்த மாதிரி திருட்டு பிளாக் ஆட்ஸ் கை ஊன கால் ஊனனு சொல்லி எங்களை ஏமாத்துறாங்க சார். கூல் டவுன் கூல் டவுன். ஹேய், படங்க. போடா அப்படி. கை நிட்டு. நிட்டுங்க ஐயா. கை கால் நல்லா தான் இருக்கு. உளச்சி சம்பாரிக்க வேண்டியதானே. ஏன் போய் பேசுற? போய் பேசியா. போய் பேசியா. போய் பேசியா. கை ஊன வர வரைக்கும் அடிங்க சார். ஸ்டேஷன்ல போய் வச்சிரேன். அது சரி. ஹேய், பிக்கப் பண்ண. பிரதர் இப்போ ஒண்ணு கெட்டு போயில்ல எஸ்கேப் ஆயிடலாமா அவளோ ஓவர் ஆக்டிங் கொடுத்து மாட்டிருப்பா நம்மளா கரெக்ட் ஆக்டிங் கொடுப்போம் இப்போ ஒரு நொண்டி வரானுங்க உடனே நாய் அவுத்துடணும் ஓஹோ நொண்டி அதுக்கு பயந்து ஓடணும் நொண்டி இல்ல கரெக்ட் லவ்லி இதே மூளை கேட்டா போச்சே அப்போ கண்ணு தெரியல நோத்த வந்தானா அவங்க வராங்களா கண்ணபிரன் வராங்க சார் ஒண்ணு பண்ணுங்க டப்பர் வெயிட்டர் அடிங்க காச்சு பிடிக்கலாம் இல்லன்னு பாருங்க சார் இது ஏதோ சினிமால பார்த்த மாதிரி இருக்கே ஆமா பாசம் படத்துல எம்ஜிஆர் பண்ணது காபிஸ்டிங்களா பரவாயில்ல விடுங்க சார் தமிழ் சினிமா பார்த்தா காப்பிடிச்சிருக்கீங்க டேய் சாரி லோன் வாங்குறதுக்காக கை இல்ல கால் இல்ல கப்ஸ் அடிச்சிங்க பெண்ட கழுத்து தீகார் ஜெயில போட்டுருவா ஜாக்கிரதை அதே சார் தீகார் ஜெயில போடுறீங்க நம்மூர் ஜெயில போட மாட்டீங்களா நம்மூர் ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சே பூரா அரசியல்வாதி இருக்காங்களே அப்ப கன்ஃபார்மா தீகார் ஜெயில் யாரோ ஒன்னு ரெண்டு பேர் தப்பு பண்றதுனால நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்க கூடாது சார் சே 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 உங்களை எப்படி பண்ண தப்பா நினைப்பேன் உங்களுக்கு தான் கண்ணு இல்லங்கிறது கன்ஃபார்மா தெரியுது அது எப்படி சார் அவ்வளவு கரெக்ட்டா சொல்றீங்க அது ரொம்ப சிம்பிள் பாசம் பண்ண பார்முலா தான் நான் இந்த பக்கம் நின்னு பேசிட்டு இருக்கேன் நீ அந்த பக்கம் பார்த்து பேசிட்டீங்களா சார் நீங்க ரொம்ப அறிவாளிங்க சார் தம்பி நான் இங்க இருக்கேன் பா எங்க சார் இருக்கீங்க ஐயோ நீ பரம்பரை ப்ளைண்டா இருப்ப போல இருக்கே மேனேஜர் இவங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ண பா சார் கண்ணு தெரியலங்கிறதுக்கு அட்டாச் சர்டிபிகேட்ஸ்லாம் கொடுத்தாங்களே அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டியா பார்த்துட்டேன் சார் இப்போ நாம அவங்க டெஸ்ட் பண்ணி பாத்துறோம் வரா வரா எதுக்கு எந்திரச்சு வரா அப்போ क्वेश्चंस ஆரம்பிக்கலாமா ஆ இப்போ நான் உங்க முன்னாடி கை விரல நீட்டிக்கிட்டு இருக்கேன் நான் எத்தனை வரல காட்டுறே சொல்லுங்க பார்க்கலாம் நான் என்ன குருட்டு பசங்களா பிறவி குருடுங்க சார் சாருக்கு மூளை இருக்குங்களா பின்னா சார் கண்ணு தெரியாதவங்க பார்த்து இப்படியே சார் கேக்குறதே அப்போ கடைசியா இந்த டெஸ்ட் நீ பண்ணி பாத்துறோம் இப்போ நான் இத பி சீரிய போற இந்த அவங்க ரெண்டு பேரும் கேட்ச் பிடிச்சிட்டாங்கல்ல அவங்க குருடங்க இல்லன்னு அர்த்தம் எப்படி நம்ம ஐடியா நீங்க பாட்டுல அவங்க மேல வீசி நெஞ்சல் நெஞ்சல் விட்டு பொசுக்குன்னு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு ஐடியா கொடுத்து அதே இன்ஸ்பெக்டர் வெளம் கூட வருவார் பரவாயில்லைங்களா இல்ல பல நீ சொன்ன மாதிரி இதெல்லாம் ரிஸ்க் என்ன பிரதர் சும்மா பிரதர் எங்களுக்கு லோடு வேண்டாம் நாங்க எப்பவும் போல கண்ணில்லாத கமோதிகளாவே இருந்துட்டு போறோம் நீங்க ரொம்ப எக்ஸல் பண்ணிட்டீங்க ரொம்ப அவமான படுத்திட்டீங்க அவ்வளவு சந்தேகமா இருந்தா ஒரு கண் டாக்டர் கூட்டு வந்து கண்ணுக்காலியர் பார்க்க வேண்டியது இல்ல டாக்டர் எல்லாம் வேண்டாம் தெரிஞ்சிரும்பா எங்க வாழ்க்கை இருட்டோட கிட்ட இருந்துட்டு போட்டு உங்ககிட்ட லோன் வர அடைஞ்சிட்டு போடு எங்களுக்கு லோன் வேண்டாம் வாங்க பிரதர் போலாம் ஸ்டாப் யாரா நான் தான்டா உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்றேன் பிரதர் நீங்க ஏன் மிரடுறீங்க எனக்கு பயமா இருக்கு எதுக்கு வியாபாரமே ஆகல எப்படி ஆக நம்ம தான் தூண சுத்தி சுத்தி வந்தமே உங்களுக்கு அதே ஹாரிபிள் ட்ரீமா அதே ட்ரீம்
பிரதர், அது காலாது. இல்லை, கல் தூண். நல்ல வேளை நம்ம ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி ஆடணும். நம்ம கால் மேல அவ காலை வச்சு மிதிச்சிருந்தா உண்மையிலேயே ஹேண்டிகேப் ஆயிருப்போம். ஓகே, பாக்க ஏதோ ஒரு நல்ல ஹோட்டல் போய் சாப்பிடுவோம். என்னது நல்ல ஹோட்டல்? அப்ப இங்க ஆக்கி வச்சுக்கிறதா? அடிச்சு சாப்பிடுவானா? மாக்காளி, மந்திரக்காளி, ரத்தக்காட்டேரி, பாதி வாசியை எங்க எப்படி போய் பிடிச்சாங்க? இந்த வண்டியில எப்போ அடிபட்டு செத்து போயிருக்கா? அவளோட ஆவி இந்த வண்டிக்குள்ள இருக்கு, அத நான் தொலைச்ச போறேன். இந்த குடிவி பண்ற அட்டூரிய தாங்க, இத அடிச்சு வரனதா சரியா வரும். சொல்லாத செய், சாமியை கிண்டல் பண்ணாதீங்கப்பா. அவர் பூஜை போட்டு ஆரம்பிச்ச வியாபாரம் எல்லாம் எப்படி அமோகமா நடந்திருக்கு தெரியுமா? ஜனா முடி என்ன எம்பிஏ படிச்சிருக்கா? வியாபாரம் அமோகமா நடக்க? இவன் புரோக்கர்மா, சாயந்தரமானா கஸ்டமருக்கு ஆள் கூட்டிட்டு போயிட்டு காசு வாங்குறவன். நினைச்சேன் என் மச்சான், உண்மை சொல்லு, உனக்கு கமிஷன் ஆகுதுல? என்ன இல்லாம இவன பயபக்தியா பட்டேல் கிண்டிக்கிறான். கிண்டல் பண்ணது போதுப்பா, பாட்டுக்கு வாங்க. பாட்டுக்கா? வண்டிக்கு சொந்தக்காரங்க தண்ணி அடிச்சு வண்டியை சுத்தம் பண்ணுங்க. இப்ப சொன்னிய பாதிவாசி, இது கரெக்ட். பிரதர் கை கொடுங்க. சாமி, அந்த ஆப் எடுத்து நீங்களே ஓபன் பண்ணுங்க, கப்பு நடிச்சிடும். அவர் வண்டியை தண்ணி ஊத்தி கழுவு சொல்றாரு. எல்லாம் புருஷனால தான், படி வாங்கிட்டான். கஷ்டப்பட்டு வாங்கின சாப்பாடு வண்டி இப்ப சர்க்கஸ் வண்டி வரி ஆயிப்போச்சு. ரெண்டு குரங்கு குட்டி ஏத்திட்டு போனா போதும், வித்த காட்டி போச்சுக்கலாம். எதுக்கு பிறந்த குரங்கு குட்டி? இவரை கூட்டிட்டு போனாலும் எல்லாரும் காசு போட்டுருவாங்க. சும்மா இருங்க, இப்ப ஆவி விரட்டுமா வேண்டாமா? எங்க விரட்டுங்க பாப்பா, கதவை திறக்க போறேன், ஆவி வெளியே வரப்போகுது. ரொம்ப பிலிம் காட்டாத, தெரியலாம். வேணும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் ஒப்படைக்கிறோம், அங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அட்ரஸ் கண்டுபிடிச்சு சொல். என்ன பிரதர், இப்பதான் ரவுடிங் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கு, திரும்ப போலீஸ்காரங்க கிட்ட போய் விட்டா இது என்ன ஆகும்? பின்ன இதுக்கெல்லாம் சிபிஐ கூப்பிட முடியும். ஏன் வீணா டென்ஷன் ஆகுறீங்க பிரதர்? நீ சும்மா இருக்கு பிரதர், பம்பையில இருந்து தனியா வர முடியல. ஐயோ, பம்பை சபரிமலையில இருக்கு. சாரி பிரதர், உன் ஊர் மும்பை தானே? ஆமா பிரதர். இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா அது என்ன தனியா புரட்டு வந்திருக்கும்? என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு, அதை எங்க போய் சேர்க்கணுமோ பத்திரமா போய் சேர்த்துருவோம். தேங்க்யூ. அம்மா, அந்த அட்ரஸ் என்ன இதுன்னு கொஞ்சம் உடனே ஆகும் இல்லையா? அஞ்சாம் நம்பர் வீடு பெசன் நகருங்கிறது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஆஹா, என்ன ஒரு ஞாபக சக்தி, பக்காவான அட்ரஸ், ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அது வரைக்கும் எங்க இருப்பா? இங்கதான். யார் சோறு போடுறது? இவளை கட்டிட்டு மேக்கருக்கு ஏகப்பட்ட பணம் செலவாகுது. நீங்க ஒண்ணு சும்மா சோறு போடல, எங்க அப்பா கிட்ட வாங்கின கடனுக்கு கொடுக்க வேண்டிய வட்டிக்கு தான் எனக்கு சோறு போடுறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கடனுக்கு தான் ஒண்ணு கட்டிட்டு அப்புறம் வட்டி எது கொடுக்கறது? ஐயா, பைய குண்டெல்லாம் இப்ப எதுக்கு செட்டில் பண்ணிட்டு சும்மா குத்து குத்தி காட்டுற பிரதர்? அது இருக்கட்டும், இதை என்ன பண்றது? பேசாம உங்க வீட்டு கூட்டிப்பா. மச்சான நம்ப முடியாது பிரதர். அப்புறம் இவரை மட்டும் எப்படி நம்புறது? இவரை யாரு நம்பினா? உங்களை தான் நம்புறேன். உள்ள வாங்க. ஆட்டோ போ, போடா போடா. பெசன் நகர் வந்து இறங்கியாச்சு. என்னமோ செவ்வாய் கிரகத்துல வந்து இறங்குற மாதிரி பேசுறீங்க. அங்க ஹோட்டல் எப்ப முடியும்? எந்த தெருன்னு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? அதான் சொன்னேன், டோர் நம்பர் அஞ்சுன்னு மட்டும் ஞாபகம் இருக்குன்னு. பெசனங்கள்ல குறைஞ்சது 100 வீடாவது இருக்கா? அஞ்சா நம்பர் அதுல எங்க போய் தேடுறது? எல்லா சிட்டியும் சுத்தி பாப்போம். சுத்தி பாக்குறதுக்கு இது என்ன சுவிட்சர்லாந்தா பிரதர்? இதுக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்து போயிருக்கீங்களா? அது எங்க இருக்குன்னு தெரியுமா மேப்ல? பிரதர் என்ன பிரதர் வேணும்னு பிகர் மினால் இன்சல் பண்றீங்க? இதுக்கு பேர் பிகர். ஆமா, அஞ்சு நம்பர் தேடலாம். தேடலாமே. தோ அஞ்சே அஞ்சே. சார் சார் சார், இங்க நந்தினின்னு யாராவது இருக்காங்களா? காதுல இது ப்ராப்ளம் நினைக்கிறேன், நம்ம சத்தமைக்க போறோம். சரிங்க, நந்தினின்னு யாராவது இருக்காங்களா? நான் கேக்குறேன். எஸ் கேளுங்க. இங்க நந்தினின்னு யாராவது இருக்காங்களா? டேய் போட. சார் போடா சொல்லாதீங்க, அது அவ்வளவு நல்லா இல்ல. வேணும்னா போங்கன்னு சொல்லுங்க சார். எங்களை ஏதோ ரவுடி பசங்களா நினைச்சுக்கிட்டு இன்டிசென்டா பிஹேவ் பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பு சார். டேய் போடா போடா. டேய் என்ன மரியாதை பேச, மண்டை என்ன போறது? உண்டா வேணா வேணா, மண்டை கிட்டே போட்ட போறான். போறது இவன் எங்கேயும் அடக்கம் பண்ணிடுறான். சார் சார் சார், தப்பாச்சுக்காரீங்க, அவருக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம். மென்டல் என்ன, வெளியே உட்கார வைக்கிறீங்க, இருப்பில் ஒரு சகிரி போட்டு உள்ள கட்டி வைக்க வேண்டியதானா? உங்க வீட்டுல நந்தினின்னு ஒரு பொண்ணு இருக்கா? அப்படி யாரும் இல்லைங்க. இல்லையா? சரி வாங்க போறோம். ஒன் செகண்ட் பிளீஸ். ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? காசி யாத்திரை போற முடியும். ஆமா,
அதுக்கு எதுக்கு ஏன் பைய எடுத்துட்டு போறீங்க? எங்களை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? ஃப்ரெண்ட் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்னு பெசன் நகர் பூரா எங்களை சுத்த வச்ச, கடைசியில கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் என்ன உனக்கு இங்க வேலை? எந்த ட்ரெயின்ல வந்தியோ அதே ட்ரெயின்ல கிளம்பு. என்ன பணம் இல்லையா? எடுத்துக்கோ. என்னது இப்ப ஒண்ணுதாயிடுச்சா? இத பாருங்க, அனு இங்க இருந்து போறது இல்ல. அவ ஃப்ரெண்ட் அட்ரஸ் கேட்டு ஊருக்கு லெட்டர் போட்டுருக்கா. அவளுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? அவ என் சிஸ்டர் மாதிரி ஆயிட்டா. ஓஹோ, நார்த்து நார்த்து சேர்ந்துச்சா? பிரதர், இது நார்த்து நார்த்தும் இல்ல. ஓகே, நீங்க இந்த நார்த்தத்தோட வாழ்ந்தாகணும். நான் எஸ்கேப். பிரதர், என்ன என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க? என்ன தடி வரையணும். கிடைக்கும். உனக்கும் எனக்கும் ஒரு வெந்தயம். என்னது வெந்தயமா? பந்தயம். என்ன பந்தயம்? என்ன அச்சா அப்படியே வரையணும். வரைஞ்சிட்டா? வரைஞ்சிட்டா வரையலன்னா? நான் பெயிண்ட் பண்ணி விட்டுறேன். அது யாருக்கு வேணும்? மேட்டருக்கு வா, மேட்டருக்கு வா. என்ன பண்ணணும்னு சொல்ல? நீ எனக்கு 1000 ரூபீஸ் கொடுக்கணும். ஓகே சரி, எப்ப வச்சுக்கிற? சீ, பந்தயத்தை. சோ இன்னைக்கு நைட் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒன் டே மேட்ச். அதுல டெஃபினட்டா நான் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். சவாலஞ்ச். ஓகே, சவாலஞ்ச். பிரதர், இன்னைக்கு நமக்கு 1000 ரூபாய் கிடைச்சதா? ஆல்கஹாலியே குடிக்கலாம் இல்ல? ஓ எஸ். கிடைக்கலன்னா எஸ்கேப். ஆர் யூ ஜென்டில்மேன்? பிரதர், யார் இந்த பொடியா நம்ம வேன் பக்கத்துல? டேய், என்னடா பண்ற? டேய் தம்பி, யார் பண்ணி? யாரப்ப நீ தம்பி? இது எங்க வேன? டேய், இது எங்க வேனுப்பா? நீ ஏன் இந்த வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்க? ஒருவேளை சுடுடோ. டேய், யாரா நீ? இது கொழுப்பு தானே? ஆமா. ஏன் ஒரு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? இவன் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். நாங்க தான் இவரை புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கோம். இந்த பொடி எனக்கு என்ன வேலை தெரியும்? தாஜில 2 வருஷம், அடையார் பார்க்ல 2.5 வருஷம், ஹோட்டல் சோழாவில 3 வருஷம். என்ன அங்கெல்லாம் டாய்லெட் கிளீன் பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல, கட்லட் கட் பண்ணிட்டு இருந்தேன். ஐய், போய் சொல்லாத. உன்னை பார்த்தா உடுப்பி ஹோட்டல் கூட வேலை செஞ்ச மாதிரி தெரியல. மதர் மெயில் பிராமிஸ், சைனீஸ் ஐட்டங்கள் ஸ்பெஷலிஸ்ட். ஐயே, இந்த பாம்பு பள்ளியில குக் பண்றவன் இவன். பாஸ், ஹூ ஆர் திஸ் பாய்ஸ்? இவர்தான் இன்னைல நம்ம ஹோட்டல் குக். யார கேட்டு இவன வேலைக்கு வச்ச? யார கேக்கணும்? எங்கள நாங்க இந்த ஹோட்டல் ஓனர்ஸ், எங்கள கேட்க வேண்டாமா? இனிமே நீங்க ஓனர்ஸ் கிடையாது. உங்களுக்கு பிசினஸ் பண்ணவே தெரியல. அதனால நாங்க தான் ஓனர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? வாட்? இனிமே நீங்க ரெண்டு பேரும் கடை பக்கமே வர கூடாது. ஏங்க, இதெல்லாம் எதுக்காக இந்த பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இது பாருங்க, இப்படி கலாட்டா பண்ணீங்கன்னா உங்களை வீட்டுக்குள்ளவே சேர்க்க மாட்டேன். தேவையில்ல, நாங்க வர மாட்டோம். நீ பேச்சு, உனக்கு தேவையில்ல. நான் இது இல்லாம இருக்க முடியாதுப்பா. என்னடி பண்ண சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. ஐயோ, இன்னும் எத்தனை நாளைக்கு கஷ்டப்பட போற? அந்த ஆளை நம்பினீன்னா உன் வாழ்க்கையே பாழா போயிடும். பிளீஸ், நான் சொல்றதை கேளு. என்னுடைய இளமை வேகம் தான் என்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது. நீதான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும். சொல்றேன், சொல்றேன். உனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நீ இருக்க வேண்டிய இடமே வேற. இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியே. முத முதல்ல உன்னை பார்த்து போதே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உன் திறமையில பாது கூட அவர்கிட்ட கிடையாது. What a shame.
என்ன நம்பிட்டு இல்ல, கவலை விடு, கூடிய சீக்கிரமே காரு பங்களானு செட்டில் ஆயிடலாம். என் கனவெல்லாம் ஒன்னாலதான் நிறைவேறி. ஆனா எது நடந்தாலும் யாருக்குமே தெரியாம ரகசியமா வச்சுக்கணும். குறிப்பா உன் ஹஸ்பண்டுக்கு தெரியவே கூடாது. ஆனா என்ன பண்ண போறேன்னு சொல்ல மாட்டேங்கிறீ. சொல்றேன், காதை கொடு. அப்படியா? அப்படிதான், நாளையில இருந்தே ஆக்சன்ல இறங்குறோம். மெதுவா வலிக்க போகுது. இருந்தாலும் உங்க வைஃப் ரொம்ப மோசம். வேகாத புண்ணுல வேலை பாச்சாதீங்க. வெந்தது தானே, அவசரத்துல தப்பா சொல்லிட்டேன், விட மாட்டியா? சார் இப்படி கொஞ்சம் சென்டருக்கு வாங்க. எதுக்கு? பிரதர் கூப்பிடுறாருல, கம் 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 கம். கம் சாணி ஹெல்ப். ஏண்டா என்ன குத்தையா சொல்ற? கொஞ்சம் கேளுங்க. சொல்ற, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பு இன்னும் நடக்கல. அப்ப இனிமே நடக்க முடியாது? பத்தி எல்லாம் சொல்ல முடியாது. இல்லீங்க, பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம்னு மேல நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் உன் பிசினஸ் ஆயா? எங்க பிசினஸ் டெவலப் பண்ண நீ யாரே? என்ன அடிக்கிற நீ யாரியா? அவர் பொண்டாடி கூட பேசினா அவர் தான் அடிக்கணும். அவர் பொண்டாடி ஏன் பொண்டாடி பாரு. ஏய் பிள்ளை, என்னப்பா ஆளாளுக்கு இப்படி பேசுறீங்க? உங்க ப்ராப்ளம் என் ப்ராப்ளம் மாதிரி சொல்ல வந்தேன். ரொம்ப குழப்பறா இந்த ஆளு. ஏய் ஏண்டா குழப்பறா? போடா. வரேன். அடிச்சி இல்ல. ஏய் ரிவெஞ்ச் எடுக்க போறியா? முடியுமா? இத மூடிட்டு போடா. ஆனா ஒண்ணு மரியாதையா சொல்றேன், என்ன அடிச்ச விஷயத்தை நீங்க வெளிய சொல்லிடாதீங்க. நான் உனக்கு மரியாதையா சொல்றேன், மேல நடந்த விஷயத்தை வெளிய எங்கயும் சொல்லிடாத. மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீ மனசு போட்டு குழப்பிக்காத. ஒரு முடிவு கொண்டீங்களா? ஒரு நிமிஷம்மா, இத பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் பிசினஸ் எப்படி டெவலப் பண்ண போறோம்ங்கறத நாளைக்கு பாருங்க. தூத்துக்குடியில் பெண் கற்பழிப்பு கலவரம் வெடிக்கிறது. சென்னையில் பிரபல ரவுடி கபிலன் சுட்டுக் கொல்லப்பட்டான். நமக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா படிச்சு சொன்னா நீ அடுத்த செஞ்ச வேலையை படிச்சுட்டு இருக்கிறிய. எந்த பக்கத்தை திரும்பினாலும் அதேதான் போட்டு இருக்கு. எல்லாரும் அதே வேலைதான் செஞ்சு இருக்காங்க. போய் ரொம்ப அவசரமா பக்கெட்லயே போறது. எல்லாம் வேலைக்கு பாதியில் எப்படி வருது? கொஞ்சமாவது சென்ஸ் வேண்டாம். இதுக்கு தான் வயிற்றுக்கு சொல்றீங்கன்னு தொண்டை வரைக்கும் நின்னா இப்படிதான். போய் சொல்லடா, நானும் சரியா போக முடியல. என்ன பிரதர், வேலை எதுவும் சரியாமே இல்லையா? பிரதர் பேசாம நம்மளே ஒரு சீட்டு கவனி திறந்தா என்ன யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்னே என்னையும் அவன் பிரதர் நம்புவான். பிரதர் நாட்டுல முட்டாளுக்கு தான் அதிகம். 40% வட்டி தரேன் சொல்லுங்க, மொத்தமா வந்து குவிஞ்சிருவானுங்க. அப்ப வாங்க ஆபீஸ் கிடம் பாப்போம். ஓகே. ஏங்க உங்களுக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? நமக்கு யார் லெட்டர் போடுவா? ஒருவேளை ஐஸ்வர்யா ராய் தங்கச்சி சுஷ்மிதா சென்னா இருக்குமோ? அவங்க கிட்ட இல்ல, நம்ம கடன் வாங்கலையாப்பா. அதானே, பிரிச்சு பத்திரமா. என்னது, ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருந்து ஹவுஸ்கீப்பிங் வேலைக்கு இன்டர்வியூ வந்திருக்கு. நீங்க அப்ளை பண்ணீங்களா? என்ன பிரதர், நம்ம பிரஸ்டேஜ்க்கெல்லாம் இவ்வளவு சீப்பான வேலைக்கு எழுதி போடுவா? அதானே, அப்ப யார் அமைச்சிருப்பா? நான் தான் போட்டேன். டேய், யார்கிட்ட அப்ளை பண்ணேன்? பிரதர் உட பிரதர், நாம் யார்கிட்ட இவ்வளவு அப்ளை பண்ணா? பிரதர் நம்ம இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்கோமா? அட வேலை ஓடி போ, மூஞ்சி திரும்பி விட்டுரு. இத பாருங்க. டேய், இதுக்கு முன்னால உன்ன பார்த்த இல்லையா? என்ன சும்மா கூப்பிட்டு பார்க்க சொல்ற? இந்த வேலையில நீங்க சேரலனா அனுவ கூட்டிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போய்டுவேன். வர வர நம்ம ஊர்ல ஒரு நியாய தர்மமே இல்ல பிரதர். கிளீனரா இருந்தவன் முதலாளி ஆயிட்டா, முதலாளியா இருந்த நாம கிளீனர் ஆயிட்டோம். அதுக்கு ஏன் ஜாதகத்தை குறை சொல்ற? வேற யார குறை சொல்றது? எல்லாம் நம்ம வீட்டுக்கு மொசக்குட்டி அடிச்சு தூப்பு வச்சா சரியா போயிடும். நம்ம கிட்ட ஏதோ மொசக்குட்டி? அதாப்பா அனு, அவளை வீட்டை விட்டு துரத்தா எல்லாம் சரியா போயிடும்பா. அனுவா, அதை துரத்தணும்னா முதல்ல உங்க பொண்டாட்டி அதுக்கு இருந்து பிரிச்சாதான் சரியா வரும். ரெண்டு பொம்பளைகளை பிரிக்கிறதே அவ்வளவு சாதாரண இல்ல. எதையும் கரெக்டா பிளான் பண்ணா யார வேணா பிரிக்கலாம். எது விட்டா என்ன என் பொண்டாட்டி பிரிச்சு போட்டுருக்க? அதுக்கு அவசியமே இல்லையே. சீக்கிரம் பொண்டாட்டியே தானே ஓடி போயிடும். ஏய் பிரதர், யோ குடிச்சமா இறங்கிடா. யோ, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எஸ் சார். என்ன, இந்த ஹோட்டல்ல சாப்பிட கூடாதுன்னு சொன்னீங்க, ஏன்டா கூட வந்துட்டு உயிர் எடுக்கிறீங்க? இந்த பாரு, நாம இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கோம். நாம போலீஸ்ங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. ரொம்ப வேண்டியவங்க வந்தாலும் கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிக் கூடாது. இப்போ நாம வேற. ஹலோ, என்ன சம்பந்தம்? முதல்ல பீகார்ல பொங்கல் கொண்டாடு, அப்புறம் தமிழ்நாட்டுல ஹோலி கொண்டாடுவோம். ஒரே ஒரு தடவை வெளியே அக்யூஸ்டுகளை அரெஸ்ட் பண்ண போகும் போதான் நான் வந்து ஹாரர் மலைச்சாமி, ஸ்டேஷனுக்குள்ள நான் ஹனி மலைச்சாமி. ஏன்னா அன்பாலதான் கைதிகளை திருத்த முடியும்.
இவர் பல்லாண்டு வாழ் எம்ஜிஆர் திருத்துறாரு. ஐயப்பா நீங்க ரெண்டு பேர் போலாம். எங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க சொல்லுங்க ஐயப்பா. சாரி பிரதர், இந்த மாமா பசங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு எங்க ஆளுக்கு சந்தேகப்பட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப தொடர்பு இல்லையா தெரிஞ்சு போச்சு, போங்க. நாங்க போறது இருக்கட்டும், நீங்க மட்டும் எங்களை அரெஸ்ட் பண்ணாம இருந்தா அனுவை காப்பாத்திட்டு போ தெரியுமா? ஆமா ஐயப்பா, எங்க அனுவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன் மேல கேஸ் போட்டு கூண்டுல ஏத்திருவோம். மிரட்டல, இந்த மலைச்சாமி மாலை போட்டிருக்கிற வரைக்கும் தான் சாப்பிட்டு மாலைய கழட்டுனா நக்கலா என்னையா? நான் மட்டும் மனசு வச்சேன்னா உங்க ரெண்டு பேரும் என்னையா மாலை போட்ட மட்டும் அசிங்கமா பேசிட்டீங்க. பேசாம அந்த பொண்ணை காணாம ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்போம். மாலை போட்ட நண்டு கருவாடு பேசிட்டீங்க, மாலை கழிச்சிட்டு மறுபடியும் மாலை போட்டு அந்த பொண்ணை காணாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து போங்க சார். நாங்க கம்ப்ளைண்ட் கண்டுபிடிக்கிறோம், நாங்களே கண்டுபிடிச்சிருக்கோம். போங்க மலைச்சாமி, கேஸ் கேஸ் அலையாத. ஐயா வர வர ஜனங்களுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப மரியாதை வந்துருச்சு. அவன் என் துப்பாக்கியோட நிக்கிறான். நீ டெல்லி பார்த்தா இருப்பாங்க. ஓ, இதுக்கு முன்னாடி டெல்லி வந்திருக்கீங்களா? வந்தது இல்ல. ஏ காம்கா சமய டிஸ்டர்ப் மக்கள் பாடையே. அது இருக்கட்டும், அட்ரா சமயா. எதுக்கு இந்த தாடிகாரன் எப்படி கத்துறான்? என்ன பாது இந்த தொப்பி தலையை எந்த வரட்டு வேண்டாம். அவன் பேசுறது நமக்கு புரியல, நம்ம பேசுறது அவனுக்கு புரியல. Hi Nacho, yesterday your murunka sambar was very nice. Is it? Yes. Don't worry, I will bring murunka sambar tomorrow also. Oh, thank you. Brother, Delhi le evlo murunka pathi pesra? Nichayama namma oor alaga irukano. Follow me. Excuse me sir, naanga Chennai la irundhu varom. எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஒரு பெண்ணோட அட்ரஸ் தொலைச்சிட்டோம், அதை எப்படியாவது கண்டுபிடிங்க. நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் பிளீஸ். எங்க நான் தமிழ் எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன சார் இது, ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து ஒரு பொண்ணு கிட்ட முருங்கா குளம் பத்தி பேசுறீங்க, அப்ப நாங்க தெரிஞ்சுக்க மாட்டோமா? சார் உங்க பேங்க்ல அனுங்கிற பேர்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிற பெண்ணோட அட்ரஸ் தான் வேணும், அதை தான் நாங்க தொலைச்சிட்டோம். அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்களேன் பிளீஸ். அது கேப்பா இப்படி கெஞ்சுற, ஒரு தமிழருக்கு தமிழ் ஹெல்ப் பண்ணுவாரு. என்ன பை? ஆமா எங்களுக்கு உள்ள என்ன துப்பாக்கியா? வெப்பன்ஸா? கோயில் புத்தி காட்டுறீங்களா? ஏன் அங்க கொண்டு போய் என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுச்சா? இந்தப்பா இதெல்லாம் புரியுங்க, உள்ள வைங்க. உங்களுக்கு புட்டி முக்கியமா இல்ல அணு முக்கியமா? அணுதான் காணாம போனா வாய போயிட்டா உள்ள இருக்க சொன்னேன். டெல்லி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலதான் அவளை வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்களா? யாரு சார்? அதுவா முக்கியம்? வாயா போறோம். எனக்கு என்னது டெல்லி ஏர்போர்ட் இவ்வளவு கேவலமா இருக்கு? ஏர்போர்ட்டா? ஒரு சப்பாரி காரெல்லாம் நிக்குது. அந்தரா அந்தரா, ஐயோ என் பொண்ண ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் பணத்தோட வந்திருக்கேன். நாங்களும் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம் சொல்லுவோம். ஏன் சார் சொல்லக்கூடாது? அடி விடு. யாருக்கு சார் மூக்குல வாசனை ஏற ஏற நாக்குல தண்ணி வருது, சாப்பாடு எப்ப போடுவாங்க? ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு தான் டின்னர். அது வரைக்கும் என்ன பண்றது சார்? மூக்குல பஞ்சு வைங்க சார். மூக்குல பஞ்சு வச்சுதா மூச்சு எப்படி வாங்குறது? வாயாலதா? வாயால மூச்சு வாங்குறது, சாப்பிடுறது எப்படி? கையாலதா? சார் என்ன சார் இப்படி பதில் சொல்றாரு? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நீங்க டிவி ஒர்க் பண்றீங்களா? யூ டிவி ஒர்க்கிங்? No, no, I am Home Secretary. ஓஹோ, இங்க எல்லாம் ஹஸ்பண்டுக்கு இப்படி ஒரு பேரா? பிளீஸ், நீங்க எல்லாம் கோட்டுக்குள்ள அடிச்சா எப்படி சொரிஞ்சுக்குவீங்க? கியா கியா வச்சு சொரிஞ்சுக்குவீங்களா? கியா கியா கியா.